பாகம் 7, நோய் தடுப்பு மற்றும் உயிர் பாதுகாப்பு. இந்த பாகத்தில் உயிர் பாதுகாப்பை உள்ளடக்கிய நோய் தடுப்பு மற்றும் மேலாண்மை சார்ந்த சில முக்கிய வழிமுறைகளை பற்றி பார்ப்போம். நோய் தடுப்பின் அவசியம் என்ன? உற்பத்தி திறன் மற்றும் ஆரோக்கியம் சார்ந்து பண்ணை எதிர்கொள்ளும் முக்கிய ஆபத்து கண்களுக்கு புலப்படாத நோய்கள் வழியாக ஏற்படுகிறது. நோய்களே பண்ணையாளர்கள் எதிர்கொள்ளும் மிக முக்கியமான சவால். கொட்டகை வடிவமைப்பு எவ்வாறு இருப்பினும் கோழி பண்ணைகளுக்குள் நோய்கள் நுழையாமல் இருக்க உயிர் பாதுகாப்பு நடைமுறைகளை செயல்படுத்துவதால் அவசியம். நோயை தடுப்பது, முட்டை உற்பத்தி அதன் தரம் ஆகியவற்றை மேம்படுத்தும், இறப்பை குறைக்கும், லாபத்தை அதிகரிக்க செய்யும். நோயை தடுப்பது கால்நடை மருத்துவ செலவுகளையும் குறைக்கிறது. நோய்கள் நீடித்தால் இறகுகளை கொத்துவதும் தன்னின கொலைகள் நிகழ்வதும் அதிகரிக்கக்கூடும். அது பறவைகளின் உடல் நலம், உற்பத்தி திறன் ஆகியவற்றை எதிர்மறையாக பாதிக்கும். கோழிகளுக்கு நோய்கள் வராமல் தடுப்பது மனித ஆரோக்கியத்திற்கும் நன்மை பயக்கும். பறவைகள் வழியாக பரவும் தொற்றுநோய்கள் காரணமாக உலகெங்கும் எண்ணற்ற மக்கள் இறந்துள்ளனர். பறவை காய்ச்சல் மிக ஆபத்தான, எளிதில் தொற்றக்கூடிய வைரஸ் நோய் தாக்குதலாகும். இந்த நோய் கணிசமான இறப்பு மற்றும் பொருளாதார இழப்புகளை ஏற்படுத்தும். நோய் தொற்றிய பறவையிலிருந்து அடுத்த பறவைக்கு காற்று வழியாகவும் கழிவுகள் வழியாகவும் எளிதில் தொற்றிக்கொள்ளும். பாதிக்கப்பட்ட பகுதியிலிருந்து பாதிப்பு ஏற்படாத பகுதிக்கு வரும் மனிதர்கள், எலிகள், உபகரணங்கள், வாகனங்கள் வழியாக அவர்களுக்கே தெரியாமல் இந்த வைரஸ் நோய் எளிதாக பரவும். கவனிக்க வேண்டிய பொதுவான அறிகுறிகள்: புலி விழுந்த இறகுகள், வழக்கத்திற்கு மாறான தலை மற்றும் கழுத்து தோரணை, நிற்கவோ நடக்கவோ இயலாமை, சோம்பல், தீவனம் மற்றும் நீர் அருந்துவதில் விருப்பமின்மை, நீர் ஒழுகும் கண்கள் மற்றும் மூச்சு திணறல், வயிற்றுப்போக்கு, தலை மற்றும் கொண்டை பகுதியில் வீக்கம் அல்லது நிறமாற்றம், குறைவான முட்டை உற்பத்தி, ஓடுகளற்ற முட்டைகள் இடுதல். பல பறவைகளின் திடீர் மரணங்கள் நோய் அறிகுறி தென்பட்ட 24 முதல் 48 மணி நேரங்களில் நிகழும். ஒட்டுண்ணி நோய்கள். ஒட்டுண்ணிகள் இருவகைப்படும்: அக ஒட்டுண்ணிகள், பறவைகளுக்குள் வாழும் ஒட்டுண்ணிகள், மற்றும் புற ஒட்டுண்ணிகள், பறவைகளில் வாழும் ஒட்டுண்ணிகள். புறச்சூழலுடன் பறவைகள் தொடர்பு கொள்ளும் போது ஒட்டுண்ணிகள் பறவைகளை தொற்றுகின்றன. சிகப்பு உண்ணிகள் முட்டைக்கோழிகளை தொற்றும் புற ஒட்டுண்ணிகளுக்கான சிறந்த உதாரணமாகும். இரவில் உறங்கும் போது கோழிகளின் இரத்தத்தை உறிஞ்சக்கூடியவை. தரமான தாவர குப்பை கோழிகள் புழுதியில் குளிக்க அனுமதிப்பதால் புற ஒட்டுண்ணிகளை கட்டுப்படுத்த உதவுகிறது. காக்சிடோசிஸ் எனப்படும் அக ஒட்டுண்ணி நோய் கோழி பண்ணைகளில் மிக பரவலாக காணப்படும் நோயாகும். ஈரக் கழிவுகள் வழியாக இந்த நோய் தொற்றை உணர முடியும். உடனடியாக காக்சிடோசிஸ் நோய்க்கு எதிரான தடுப்பு மருந்தை செலுத்தி அந்த நோயை கட்டுப்படுத்த வேண்டும். தரைப்பகுதியில் தாவர குப்பைகள் உலர்ந்து நல்ல நிலையில் இருந்தால் காக்சிடோசிஸ் எளிதில் பரவாமல் தடுக்கப்படும். பாதிக்கப்பட்ட கோழிகளின் கழிவுகள் வழியாக இதர பறவைகளுக்கு காக்சிடோசிஸ் பரவுகிறது. இந்த கழிவுகள் கொட்டகைகளில் உள்ள உபகரணங்களை மாசுபடுத்துகின்றன. மாசுபட்ட உபகரணங்களை பிற கோழிகள் தொடர்பு கொள்ளும் போது அவற்றிற்கும் இந்த நோய் பரவுகிறது. ஒரு கொட்டகையிலிருந்து மற்றொன்றுக்கு மனிதர்களோ வாகனங்களோ வரும்போது இந்த நோய் தொற்று நிகழ்கிறது. முட்டையிடும் கோழிகளிடையே குடற்புழுக்களை காண முடியும். குடற்புழுக்களில் வெவ்வேறு வகையான இடங்கள் இருப்பதால் அவற்றின் அறிகுறிகள் வெவ்வேறாக இருக்கும். சரியான மருந்துகளை பயன்படுத்துவதன் வழியாகவும் சூழலை சுத்தமாக வைத்திருப்பதன் மூலமாகவும் ஒட்டுண்ணிகள் பரவலை கட்டுப்படுத்த முடியும். நோய் தடுப்பு சில பரிந்துரைகள்: மந்தையை நோய் தாக்கும் போது நோயின் அறிகுறிகள் பொலிவிழந்த இறகுகள், ஈரக்கழிவுகள் ஆகியவற்றை வைத்து நோயை கண்டறிய முடியும். என்றாலும் கூட நோயை உண்டாக்கும் கிருமிகளை நாம் வெறும் கண்களால் காண இயலாது. அவற்றை நுண்ணோக்கி வழியாக மட்டுமே காண இயலும். நோய் கிருமிகள் நம் கண்களுக்கு புலப்படுவதில்லை என்பதால் நாம் அறிவதற்கு முன்பே பண்ணையில் பரவிவிடுகின்றன. நோயின் அறிகுறிகள் தென்பட்டு நாம் நோயின் தன்மையை புரிந்து கொள்ளும் சமயத்தில் நோய் முழுமையாக மந்தைக்குள் பரவிவிடுகிறது. ஆகவே நோய்க்கிருமிகள் பண்ணைக்குள் பரவுவதற்கு முன்பாகவே அவற்றை நுழையாமல் தடுப்பது அவசியமாகிறது. ஒருவேளை கிருமிகள் நுழைந்தாலும் அவற்றின் தாக்கத்தை கட்டுப்படுத்தும் வகையிலான மேலாண்மை அவசியம். நோய்களை தடுப்பதற்கான முக்கிய செயல்பாடுகள்: பறவைகளுக்கு தடுப்பூசி செலுத்துங்கள். தடுப்பூசிகளின் முக்கியத்துவம் பற்றி இனி வரும் பாகங்களில் விரிவாக காணலாம். நல்ல சுகாதாரம் மற்றும் உயிர் பாதுகாப்பு முறைகளை பின்பற்றுங்கள். முந்தைய பாகங்களில் குறிப்பிட்டது போலவே
பறவைகளின் உடல்நலம், நடத்தை மற்றும் சூழலை தொடர்ந்து கண்காணிக்கவும். நல்ல தரமான தீவனம், நல்ல சூழல், தட்பவெப்பம், காற்றோட்டம், தாவரக்குப்பை ஆகியவற்றை உள்ளடக்கிய நல்ல தரமான சூழல் மற்றும் குறைவான மன அழுத்தம். மன அழுத்தம் குறைவதற்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதற்கும் இடையே தொடர்புகள் உள்ளன. ஆரோக்கியம் மற்றும் உற்பத்தி திறன் மிகுந்த மந்தைக்கு நல்ல கையாளும் முறைகளும் சிறந்த மேலாண்மையும் அவசியம். கால்நடை மருத்துவரிடம் ஆலோசனைகளை பெறுங்கள். நோய் தடுப்பு மற்றும் நோய்களை கட்டுப்படுத்தும் பொருட்டு ஒவ்வொரு பண்ணையும் உள்ளூர் மருத்துவருடன் தொடர்பை பேண வேண்டும். குறைந்த இறப்பு விகிதங்கள் மற்றும் நோய்களை கொண்ட பண்ணையாளர்கள் பொதுவாக நோய் தடுப்பு பற்றிய விழிப்புணர்வும் நோய் தடுப்பு வழிமுறைகளை பற்றிய புரிதலும் உடையவர்களாக இருப்பார்கள். கால்நடை மருத்துவரை வரவழைத்து ஆலோசனை பெறுவதை வழக்கமாக வைத்துக் கொள்வார்கள். உயிர் பாதுகாப்பு என்றால் என்ன? பண்ணைக்குள் நோய்கள் வராமல் தடுக்கும் நடவடிக்கைகளையும் நடைமுறைகளையும் உயிர் பாதுகாப்பு என்று அழைக்கிறோம். தீவிர நோய் பரவல் நிகழுமானால் உயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகள் வழியாக நோய் மேலும் பிற பகுதிகளுக்கும் பிற பண்ணைகளுக்கும் பரவாமல் தடுக்க இயலும். கோழி பண்ணைகளில் பரவும் பெரும்பாலான நோய்கள் மாசுபட்ட மனிதர்கள், உபகரணங்கள், வாகனங்கள் வழியாகவே பரவுகின்றன. மாசுபட்ட நீர், தீவனம், வெளியில் உள்ள விலங்குகள், பூச்சிகள் அல்லது பறவைகள் குஞ்சு பொறித்த இடத்தில் இருந்து நோயை சுமந்து வரலாம். அல்லது இளங்கோழிகள் முன்பு வளர்ந்த இடத்தில் பெற்ற நோய்கள் வழியாகவும் பரவக்கூடும். கண்டிப்பான உயிர் பாதுகாப்பு நடைமுறைகளை செயல்படுத்துவதன் வழியாக மட்டுமே கோழிகளின் ஆரோக்கியத்தை காக்க முடியும். இந்த நடைமுறைகளில் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் பின்வருமாறு: மனிதர்களிடமிருந்து மாசுபாட்டின் அபாயத்தை குறைத்தல். பண்ணையை சுற்றிலும் அறிவிப்பு பலகைகளை அமைத்து அதில் இடம் தனியாருக்கு சொந்தமானது, அனுமதியின்றி உள்ளே நுழையக்கூடாது என்று பண்ணைக்கு வருகை தரும் பார்வையாளர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் அமைக்க வேண்டும். பண்ணையை சுற்றி வேலி அமைத்து அவசியமின்றி ஆட்கள் நுழைவதை தடுக்க வேண்டும். ஒவ்வொரு கொட்டகையிலும் உள்ளே நுழையும் போதும் வெளியேறும் போதும் கைகளை சுத்திகரிக்கும் கரைசலையும் கால்களை நனைக்கும் இடங்களை அமைத்து கிருமி நாசினிகளை கரைத்து வைக்க வேண்டும். பார்வையாளர்கள், பண்ணை ஊழியர்கள் என அனைவரும் கொட்டகைக்கு உள்ளே நுழையும் போதும் வெளியேறும் போதும் அவற்றை பயன்படுத்த வேண்டும். பார்வையாளர்கள் வரும்போது காலுறைகள், முழு நீள அங்கிகள் ஆகிய கவச உடைகள் அணிந்து வர வேண்டும். பண்ணை ஊழியர்கள் வேலை பார்க்கும் சமயத்தில் இத்தகைய கவச உடைகளையும் பூட்ஸ் காலணிகளையும் அணிய வேண்டும். பண்ணைக்கு வெளியே அந்த உடைகளை பயன்படுத்தக்கூடாது. அனைத்து பணியாளர்களும் உயிர் பாதுகாப்பின் அவசியம் குறித்தும் நோய் பரவலின் அபாயங்கள் பற்றியும் அறிந்திருக்க வேண்டும். உயிர் பாதுகாப்பு மற்றும் சுகாதார நடைமுறைகள் பணியாளர்களிடையே நன்றாக நிறுவப்பட வேண்டும். தங்களது அன்றாட பணிகளின் போது இந்த அறிவை உள்வாங்கி தேவையான நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். பண்ணைக்கு வரும் பார்வையாளர்கள் அனைவருக்கும் சுகாதார நடைமுறைகளையும் உயிர் பாதுகாப்பு நெறிமுறைகளையும் நிறுவுதல் அவசியம். பார்வையாளர்கள் அனைவருக்கும் இந்த நடைமுறைகள் பற்றிய விழிப்புணர்வு இருக்க வேண்டும். பண்ணைக்கு வரும் ஒவ்வொருவரையும் பற்றிய தகவல்கள் பதிவேடுகளில் எழுதப்பட வேண்டும். பண்ணைக்கு வரும் கோழிகள் மற்றும் இதர பறவைகளை பணியாளர்கள் மற்றும் பார்வையாளர்கள் குறைந்தபட்சம் 24 முதல் 72 மணி நேரம் முன்பாக அணுக அனுமதிக்கக்கூடாது. முடிந்தால் 10 முதல் 14 நாட்கள் வரை அவற்றை அணுகாமல் இருப்பது நல்லது. பணியாளர்கள் தங்கள் வீடுகளில் கோழிகள் மற்றும் இதர பறவைகளை வளர்க்கக்கூடாது. பண்ணைக்கு வருவோரின் எண்ணிக்கை கட்டுப்படுத்தப்பட வேண்டும். பணியாளர்கள் மற்றும் அத்தியாவசிய பார்வையாளர்கள், கால்நடை மருத்துவர், கணக்காளர், வாகன ஓட்டி ஆகியோர் மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டும். பறவைகள் மற்றும் இதர விலங்குகள் வழியே ஏற்படும் மாசு அபாயத்தை குறைத்தல். இதர பறவைகள் மற்றும் பன்றிகளை பண்ணைக்குள் வளர்க்கக்கூடாது. பூச்சிகள் மற்றும் காட்டு பறவைகளை கட்டுப்படுத்துதல் பூச்சி கட்டுப்பாட்டு திட்டம் அமலில் இருக்க வேண்டும். மனிதாபிமான முறையில் பூச்சிகள், வேட்டையாடும் விலங்குகள், காட்டு பறவைகள் ஆகியவை உள்ளே நுழையாமல் தடுக்கப்பட வேண்டும். காட்டு பறவைகளை ஈர்க்கும் என்பதால் நீர் மற்றும் தீவனங்களை வெளிப்புறத்தில் வைக்கக்கூடாது. இறந்த பறவைகளை சுகாதாரமான முறையில் அகற்ற வேண்டும். இறந்த பறவைகளை கொட்டகையை விட்டு தள்ளி எரியூட்ட வேண்டும் அல்லது புதைக்க வேண்டும். நோய்வாய்ப்பட்டு இறக்காத பறவைகளை புதைக்கக்கூடாது. பறவைகளை இறந்த பின்பே அகற்ற வேண்டும். அனைத்தும் உள்ளே அனைத்தும் வெளியே என்கிற கொள்கைப்படி அனைத்து பறவைகளும், குஞ்சுகளும், இளங்கோழிகள் ஆகியவை ஒரே சமயத்தில் பண்ணைக்குள் வந்து ஒரே சமயத்தில் ஒன்றாக வெளியேற வேண்டும். வெவ்வேறு வயதுடைய பறவைகள் ஒரே பண்ணையில் வளர்க்கப்பட்டால் பணியாளர்கள் தங்கள் அன்றாட பணிகளை இளைய பறவைகளிடமிருந்து தொடங்க வேண்டும். அதன் பிறகே மூத்த பறவைகளுக்கு செல்ல வேண்டும். ஏனென்றால் முதிர்ந்த பறவைகள் வழியாக இளம் பறவைகளுக்கு நோய் தொற்று பரவக்கூடும். வாகனங்கள், உபகரணங்கள், தீவனம், தண்ணீர் மற்றும் பிற பொருட்களிலிருந்து மாசுபடும் அபாயத்தை குறைக்க பின்வருவனவற்றை உறுதி செய்ய வேண்டும். இடையில் லாரிகளை கிருமி நீக்கம் செய்ய வேண்டும். ஓட்டுநர்களை கொட்டகைக்குள்
அனுமதிக்கக்கூடாது. கிருமி நாசினியை கொண்டு பண்ணை உபகரணங்களை தொடர்ந்து சுத்தம் செய்ய வேண்டும். பிற பண்ணைகளுடன் அவற்றை பகிர்ந்து கொள்ளக்கூடாது. மந்தைகளுக்கு இடையே உள்ள கொட்டகைகள் மற்றும் உபகரணங்களை சுத்தம் செய்தல் மற்றும் கிருமி நீக்கம் செய்தல். உயிர் பாதுகாப்பை உறுதி செய்யும் விற்பனையாளர்களிடம் இருந்து மட்டுமே தீவனம், தாவர குப்பை மற்றும் படுக்கை பொருட்களை பெற வேண்டும். சுத்தமான குடிநீர் வழங்குதல். சுத்தமான நீர் கிடைக்கவில்லை என்றால் வைரஸ்களை செயலிழக்க செய்ய பாதுகாப்பான ரசாயனங்கள் மூலம் தண்ணீரை சுத்திகரிக்க வேண்டும். உதாரணத்திற்கு 1 முதல் 2 ppm பங்கு குளோரின். நன்கு மூடப்பட்ட சுகாதாரமான நிலையில் தீவனம் மற்றும் தண்ணீரை சேகரிக்க வேண்டும். பின்வருவனவற்றை கடைபிடிப்பதன் மூலம் மந்தையின் ஆரோக்கியத்தை கண்காணித்தல். பறவைகள் அவற்றின் நடத்தை மற்றும் சுற்றுச்சூழல் ஆகியவற்றை தினசரி கண்காணிக்க வேண்டும். தொடர்ச்சியான கால்நடை மருத்துவர் வருகை மற்றும் கண்காணிப்பு. இறப்பு, நோய், மருந்தளித்தல் ஆகிய நிகழ்வுகளை பதிவு செய்தல். பண்ணையின் நோய் மேலாண்மை. நோய் தாக்குதல் இருப்பதாக சந்தேகம் எழுந்தால் உயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை அதிகப்படுத்த வேண்டும். பண்ணைகளுக்கு உள்ளே வெளியே செல்லும் நடமாட்டத்தை குறைக்க வேண்டும். பண்ணையில் நோய் தாக்குதல் இருந்தால் நல்ல கொட்டகை மேலாண்மை, சிகிச்சை அல்லது விரைவான நோய் கட்டுப்பாடு முறைகளை கையாளுதல் வழியாக பரவலை தடுப்பது அவசியம். நல்ல நோய் மேலாண்மை பின்வருவனவற்றை உள்ளடக்கியது. கால்நடை மருத்துவருடன் ஆலோசித்து நோயை கண்டறிந்து அதற்கான சிகிச்சையை அளித்தல். தனித்தனி பறவைகளுக்கு சிகிச்சை அளித்தல் அல்லது மருந்து கொடுத்தல். மந்தையிலிருந்து அவற்றை அகற்றி சிகிச்சை பிரிவில் தனிமைப்படுத்துவது உட்பட முழு மந்தைக்கும் சிகிச்சை அல்லது மருந்து கொடுத்தல். நோயை பொறுத்து தீவனம் அல்லது தண்ணீர் மூலம் மருந்தளித்தல். நோய்வாய்ப்பட்ட பறவைகளிடமிருந்து பிற நோய்களுக்கு நோய் பரவாமல் தடுக்கும் பொருட்டு மனிதாபிமான முறையில் கருணை கொலை செய்தல். மனிதாபிமான முறையில் கொள்வது பற்றி பின்வரும் பகுதிகளில் விரிவாக காணலாம். இறந்து போன பறவைகளை ஆரோக்கியமான முறையில் அகற்றுதல். அன்றாட பரிசோதனைகளுடன் சேர்த்து கூடுதலான கண்காணிப்பு. உடல் நலனை கவனிக்கவும். நல்ல சூழலை வழங்குவதன் வழியாக நோயிலிருந்து மீண்டு ஆரோக்கியமாக இருப்பதற்கு. பண்ணையில் நோய் நிர்வாகத்தின் இறுதி படிநிலை அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொள்வதாகும். தேவைப்பட்டால் நோய் தடுப்பு மற்றும் மேலாண்மை நடவடிக்கைகளை மேம்படுத்துங்கள். பறவைகளின் நலனுக்கும் ஆரோக்கியத்திற்கும், முட்டை உற்பத்திக்கும், பண்ணை லாபத்திற்கும், மனிதநேய மனித ஆரோக்கியத்திற்கும் நோய் தடுப்பும் மேலாண்மையும் அவசியமாகும். நோய் தடுப்பு முறைகள் வழியாக நோய் வராமல் தடுக்கும் வழிமுறைகள் அனைத்தும் சேர்ந்து உயிர் பாதுகாப்பு என்கிறோம். சிறந்த உயிர் பாதுகாப்பு முறை மனிதர்கள் வழியாகவும், பறவைகள் வழியாகவும், வாகனங்கள் இதர உபகரணங்கள் வழியாகவும் நோய் கோழிகளுக்கு பரவாமல் தடுப்பதாகும். பண்ணையில் நோயை நிர்வகிப்பதற்கு கால்நடை மருத்துவ ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதல் தேவைப்படலாம். சில அல்லது அனைத்து பறவைகளுக்கும் சிகிச்சை அளித்தல், நோயை பொறுத்து நோய்வாய்ப்பட்ட பறவைகளை கருணை கொலை செய்தல் மற்றும் பறவைகள் மற்றும் சுற்றுச்சூழல் கண்காணிப்பு ஆகியவற்றை அதிகரிக்கலாம். இந்த பாகம் இத்துடன் முடிவடைந்தது. மீண்டும் அடுத்த பாகத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.